ஞானத்தின் ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு ஆன்மயம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல, நம்முடைய அருள் தந்தை, அருள் குரு, அருள் ஜோதி தெய்வம், எல்லாம் அல்ல, அருட்பிரகாஷ் வள்ளல் பெருமானார் அவர்கள் மேட்டுக்குப்பத்திலே 28 பாடல்களை கொடுத்து வாய்ப்பறை ஆற்றல் என்று சொல்லி ஞானசரியை நமக்கு கொடுத்து அருளினார்கள். கடந்த சில மாதங்களாக ஞானசரியை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இந்த மாதம் 28வது பாடல் அழகாக பெருமான் அவர்கள் சொல்வார்கள், சார்வுலக வாதனை அப்படின்னு சொல்றார். சார்வுலக வாதனையை தவர்த்தவர் உள்ளகத்தே. அப்போ உலகம் சார்ந்திருக்கிற எனக்கும் உலகம் சார்ந்திருக்கிற உங்களையும் சேர்த்து தான் பெருமான் சொல்கிறார். என்னையும் சரி உங்களையும் சரி, நாம் உலகத்தை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருளை சார்ந்து இன்னும் வாழவே இல்லை. கொஞ்ச நேரம் நினைப்பேன் பெருமானை, அருள் ஜோதி தெய்வம் நம்மை கைவிடாதுன்னு கொஞ்சம் நம்பிக்கை சொல்லுவோம். பூரணமாக அவரை நாம் பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான். உலகத்தை சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அப்பா, பிள்ளை, மாமா, மச்சனை, எதிர் வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், உயர் அதிகாரி, கீழே இருக்கிறவர், பணம், காசு, துட்டு, புகழ் கருதி, பணம் கருதி, பெயர் கருதி, எதையாவது உலகத்தில் வாழ்ந்தாகணும்னா யாருடைய தயவாவது வேணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் பெருமான் சொன்ன தயவு என்பது வேறு, இப்போ நாம் சொல்கிற தயவு வேறு. அது மொத்தத்தில் சொல்லுவாங்க கூழை கும்பிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆத்மார்த்தமான ஒரு தயவு நம்மளில் இன்னும் வரவே இல்லை. உண்மையான அன்பும் உண்மையான இரக்கமும் உண்மையான தயவும் நம்மிடத்தில் இல்லை, பெருமானுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆக சார் உலக வாதனை, இந்த உலகத்தை சார்ந்து தான் நம்ம வாதனை, வேதனை, சோதனை எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அவர் சார்ந்து இருந்தது ஆண்டவரை. நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ முயற்சிக்கிறோம், முடியுமான்னு தெரியல. அவரல்லாது நமக்கு வேற யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணம் நமக்கு இன்னும் வரவே இல்லை. பெருமான் சொல்லுவார், படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படவும் மாட்டேன் பதத்துணையை பிடித்தேன். நாம் அப்படி இருக்கிறோமா? இல்லை. அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் தான் இருந்ததுன்றார். சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளத்திலே. இதெல்லாம் வேணாம், எனக்கு யார் தயம் வேணாம், யாருடைய அன்பு எனக்கு வேணாம். உன்னுடைய தயவு, உன்னுடைய அன்பு எனக்கு கிடைச்சா போகிறோம். உன்னையே நான் நம்பி வாழலை, உன்னையே நம்பினேன், கைவிடையல் எனையே. யாரையா கையை பிடிச்சிருந்தோம், உன்னை தான் நம்பியிருக்கிறேன், கொடுத்துரு, நாளைக்காவது கொடுத்துரு, உன் காலில் விழுந்து கேட்குறேன், கொடுத்துரு. இப்படித்தான் நம்ம உலகத்தில் சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கிறோம், வேறு வழி இல்லை. சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே. பெருமான் தவிர்த்தாரு, அவருடைய உள்ளத்தில் ஆண்டவன் இருக்கான். நீங்களும் நானும் தவிர்க்கணும், தவிர்க்க முடியுதா? யாரை தவிர்க்க முடியுது சொல்லுங்கள் பாப்போம். ஏன்பா போன மாதம் போஸ்ட்டு காணா பையன் சும்மா போயிட்டே இருக்கிற காசு செலவு பண்ணிக்கிற ஒரு மாதம் போகாமல் இருந்தேன் என்னான் கேட்டானா, கோபம் வந்துதான் நின்று போயிட்டேன். இப்படி நிறைய பேரால் நம்ம வந்து சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மீறி வர முடியல. ஏன்னா அவன் பிரச்சனை பண்ணுவான், அவன் தான் சம்பாதிச்சு கொடுக்குறான், நீ வடலூருக்கே செலவு பண்ணிட்டு கிடக்கிறேன்னு சொல்கிறான், அப்படி சொல்லுவோம். இந்த சார்ந்து இருக்கிறோம். வள்ளல் பெருமான் பாருங்கள், யாரை சார்ந்திருந்தார்? யாரையுமே சார்ந்து இருக்கவில்லை, தனிக்காட்டு ராஜா. யாரும் வேணாம், அவர் வந்து தேடினது பூரா தனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை, தனக்கு மேலாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை.
உள்ளேயும் வெளியேயும் அவர் தான் இருக்கார்ன்ற உண்மையை உணர்ந்தவர் பெருமான். எனக்குள்ளேயும் உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் அவர் தான் இருக்கார், அதுதான் உண்மை. சத்தியம் சத்தியம் சொல்கிறார் பெருமான். நாம சார்ந்து வாழற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? தவிர்க்கணும். தவிர்க்க முடியலையே, உலகத்தை சார்ந்து தானே வாழறோம். இதே பெரிதோர் இடத்துல சொல்வார் பெருமான், உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேர் அருளால் அறிவது விளக்கி. உலகத்தை சார்ந்திருக்கிறதெல்லாம் சிறுநெறி, அவர் சார்ந்திருந்த நெறி பெருநெறி. சிறுநெறி செல்லா திறனளித்து அழியா உருநெறி உணர்ச்சி தந்து. எங்க அந்த உணர்ச்சி நமக்கு இருக்கு? இன்னைக்கே அடையணும், இப்பயே அடையணும். தீவிரம் இருக்கா? இல்லை, தீவிரமா இல்லை. நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். அது கூட அவரை எதுக்கு கேட்கறோன்னா, நாம சுகமாக இருக்கும்போது வாழ்ந்துடணும் அவ்வளோதான். மரணமாக வந்தால் போது பெருமானே யார் தெய்வம் இல்லாமல் நான் சாகணும்னு வேண்டிக்கிறவங்க நம்மளே சன்மார்க்கமே இருக்கும். பெருமான் சொல்கிறாரு, நான் சாமா சாகாமல் இருக்கலாம் அப்படின்னு தான் பெருமான் சொன்னார். ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு எழுதுறார். சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே, உள் அகத்தே அப்படின்னார். வெளியில் இல்லை, உலகத்தை தவிர்த்து உலகத்தை சார்ந்து வாழாம தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தான் அருளை நோக்கி பயணிக்கின்ற யார் ஒருவர் இருக்கின்றாரோ அவருடைய உள்ளகத்தே சத்தியமாய். பொய் இல்லை, சத்தியமா அங்கே அவர் தான் இருக்கார். சத்தியமாய் அமர்ந்த அருளும் உத்தமர், சத்தியமாய் அமர்ந்து அருளும் உத்தமர். விடாப்பிடியாக இருந்தாங்க எல்லா ஞானிகளும். மாணிக்க வாசகர் இருந்தாருன்னா அவரை தான் நம்பினார். இறைவனை மறுத்தவர வேற எதையும் நம்பலை. அதனால தான் ஒரு கதை ஒன்று சொன்னாங்கல்ல, நரியெல்லாம் பரியாச்சுன்னாங்க. நம்பிக்கை, கல்லை கட்டி தூக்கி அவரை போட்டாங்க, அவரை நம்பினார். அதுவே மரமாக தெப்பமாக மாறியது, ஒதுங்கினார். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்த கதையாக இருக்கட்டும், அது உண்மையாக இருக்கட்டும், நம்பிக்கை ஒன்று இருக்குமேயானால் அடைய முடியும். அதுதான் பெருமான் அழகாக சொல்கிறார், சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தமே சத்குருவை. யார் சத்குரு? பெருமான் யார் சத்குருன்னு சொல்கிறார்? அழகாக சொல்வார், இவர் தான் சத்குருன்னு சொல்ல வர்றார். பார்க்கலாம், சத்குருவே நித்திய வான் பொருள் எதுன்னு சொல்கிறார், இயற்கை உண்மை எது என்று சொல்கிறார், வல்லவனை எது வல்லவன் சொல்கிறாரு, பதினா யார் அந்த பதி, அதை தான் இங்கே சொல்ல வர்றார். சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவை நேர் உறவே எவராலும் கண்டுகொள்ளற்கு அரிதாம். நேருக்கு நேராக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்கவே முடியாது எவனாலும்ன்றார். எவ்வளோ தைரியமாக பேசுகிறார், எவனாலும். இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் நேருரை கண்டுகொள்ள முடியாது. இப்போ சாதாரணமாக நம்முடைய நாட்டின் பிரதமர் இருக்கார் மோடி, நான் சாதாரணமாக அவரை போய் பார்க்க முடியுமா? எவ்வளோ முறைகள் இருக்குது தெரியுமா, ஃபார்மாலிட்டிஸ், பார்க்க முடியாது. சாதாரணமாக இந்த உலகிடையே வாழக்கூடிய ஒரு மனிதரை பார்ப்பதற்கே எப்படின்னு சொன்னால், நம்ம இந்திய பிரதமர்னு நம்ம கொடுத்துருக்கோம் அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை. அப்படிப்பட்ட அவரையே நம்மால் பார்க்கறதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது, வழி இருக்குது. போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு மிகப்பெருமை, இந்திய பிரதமரே பக்கத்தில் உட்காந்துருந்தேன்னுமே. அப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்ன்றது அகில உலகம் இல்லை, சர அசரம் முழுவதும், சாரடி முழுவதும், பார்வதம் அனைத்தும், பகரடி முழுவதும், இந்த உலகத்தை பூரா எத்தனை உலகம் இருக்கோ அத்தனைக்கும் ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி. அவனை நான் நேர்வரை கண்டுகொண்டேன்னு எழுதுறார். கண்டுகொண்டேன், சத்தியமாய் அமர்ந்தாலும் உத்தம சத்குருவை நேர் உறவை எவராலும் கண்டு வளர்க்க அறிதாம். தெளிவாக சொல்லிட்டார், யாராலையும் அறிய முடியாதுப்பா. அப்படிப்பட்டவரை நீ அறிந்து கொள்ள வேணாமா? நான் அறிந்து கொண்டேனே, நான் அறிந்ததை உங்களுக்கு அறிய வைக்கின்றேன் வா, தெரிய வைக்கின்றேன் வா. தெரிந்ததை புரிந்ததை சொல்லுவதற்கு இயலாது. எவ்வளவு பேருக்கு முடியும்? நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆனால் விளக்கம் சொல்லி புரிய வைக்க முடியாது. புரிய வைக்க முடியும், ஆனால் சொல்ல தெரியாது. இப்படி நிறைய பெருமான் அழகாக சொல்கிறார், எவராலும் கண்டுகொள்ளற்கு அரிதாம்,
நித்திய வான் பொருளை. என்ன பொருள்? மண்ணு ஒரு பொருள், நீர் ஒரு பொருள், காற்று ஒரு பொருள், நெருப்பு ஒரு பொருள், ஆகாயம் ஒரு பொருள். ஆனா இந்த பொருள் இது நித்தியமான பொருள்னு எழுதுறார். இந்த உலகத்துல அநித்தியம் நித்தியம் ரெண்டு இருக்கு இல்லையா? அழிவது, மாற்றமடைவது, மாற்றமடையாதது, நிரந்தரமானது. உடல் அழியும் தன்மை உடையது, உள்ள இருக்க உயிர் அழியாது. உயிர் உடல் எடுத்து வந்தது, உடம்புல இருக்கு, உடம்பு விட்டு போயிடும். அப்ப அழியாதது எது? அழியறதோட சேர்ந்திருக்கு. அழியும் உடலை அழியா உடம்பு ஆக்குவதுதான் என்னுடைய வேலைன்னாரு பெருமானார். பெருமானார் கிட்ட வந்தோம் சொன்ன பெருமானார் என்ன செய்வன் சொல்றாரு, அழியும் உடலை அழியாத உடம்பாக மாற்றி தருகிறேன் வான்னார். நாம எவ்வளவு தூரம் அழிக்கணுமோ அவ்வளவு தூரம் அழிவு நோக்கிதான் பயணிக்கிறோம். அழியும் உடலை அழியாமல் ஆக்குவதற்கு வழி சொன்னவர் நம்முடைய பெருமானார். செய்து கொண்டவர் இப்பவும் இருக்கார், எப்பவும் இருப்பார். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற ஒரு தேகத்தை பெற்றவர் நம்முடைய பெருமானார். இங்கேதான் இருக்கார், எங்க வேணாலும் இருப்பார். எந்த உயிர் அவரை எண்ணுகிறதோ அங்கு இருப்பார். எத்தகைய எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அங்கேதான் இருக்கார். அவர் வேற எங்கேயோ போகவில்லை. மரணோயிலா பெருவாழ்வு பெற்றவர் நம்மை அறை கூவி அழைக்கின்றார். ஞான சரியா தான். நித்திய வான் பொருளை, வான் பொருள்ன்றார். வான்னா ஆகாயம். அப்ப இந்த வான், இந்த ஆகாயம், இதை பற்றி நம்முடைய பெருமானார் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் தெரியுங்களா? அதனால்தான் போறோம், சத்குருவை பார்க்கிறோம், நித்திய வான் பொருளை பார்க்கிறோம், இயற்கை உண்மையை பார்க்கிறோம், வல்லபத்தை பார்க்க வேண்டும். அந்த பதி யாருன்னு நமக்கு தெரிய வேண்டும். கனிந்து உருகி உள்ளபடி உணர்ந்தேனார். உணர்வது கடவுளை உணர முடியும் சொன்னவர் நம்முடைய பெருமானார். உணர முடியும். மாணிக்கவாசகர், சுந்தரர், எல்லாருமே பாடல்கள் எடுத்து பார்த்தோம்னா உணர்ந்திருக்காங்க. நாம கடவுளை உணர்ந்தோமா? பசியை உணர்ந்திருக்கிறோம், தாகத்தை உணர்ந்திருக்கிறோம், காமத்தை உணர்ந்திருக்கிறோம், மோகத்தை உணர்ந்திருக்கிறோம், தூக்கத்தை உணர்ந்திருக்கிறோம். கடவுளை உணர்ந்திருக்கிறோமா? கடவுளை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு லேசான வழிதான் பெருமானார் சொன்னார். உலகத்தினத்தை மிகவும் பெரிதற்கரிய மனிதத்தை பெற்றுக்கொண்ட நம்மவர்களேன்னார். யாரு? நம்மவர்களே, சீடர்களேன்னு சொல்லலை, தன்னை குருநாதன் சொல்லிக்கவே இல்லை. என்னமா இருக்கிற நீங்க எல்லாம், ஏன்பா அப்படி இருக்கீங்க? நம்மவர்களே, காலம் உள்ள போதே, காலம் உள்ள போதே, உங்களுக்கும் எனக்கும் மூச்சு காத்து ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் காலம். மூச்சு காத்து நின்று போச்சுன்னா காலம் முடிஞ்சு போச்சே. காலமாக்கி விட்டார். என்ன ஆயிட்டாரு? காலமாக்கி விட்டார். காலம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் சொன்னான், காலன் வரும் முன்னே, கண் பஞ்சடையும் முன்னே, கடைவாயில் பால் விழும் முன்னே அப்படின்னா. ஒரு ஞானி எத்தனை பேர் இடிச்சு உரைத்தாலும் இந்த மண்டைக்கு ஏறவே இல்லையே, நான் என்ன செய்யலாம்? அதைத்தான் முட்டி மோதி அழுதுகிட்டு இருக்கிறேன். ஏன்னா எதுவும் வேணாம். ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், புகழ் வேண்டேன், பெருமை வேண்டேன், பணம் வேண்டேன், காசு வேண்டேன். பெருமாள் அப்படித்தான் வாழ்ந்தார். இல்லைன்னா சென்னையில் ஏழு கிணறு வீராசாமி பிள்ளை தெருவுக்கு வரும்போதெல்லாம் அந்த காசை கொண்டு போய் கிணத்துலையும் குட்டையிலையும் குளத்துலையும் போட்டுட்டு வருவாரா? அவர் தேண்டதெல்லாம் அதான். வந்து இறங்கின உடனே ஒரு அன்பர் எனக்கு பணம் கொடுக்குறாரு, வேணாம் சொல்லுன்னா வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏனால அப்படி இல்லை, கொடுக்க முடியுமா? வரணும் போகணும், செலவுக்கு பணம் வேணும், கொடுக்கற ஏற்றுக்கிறோம், கேட்கலையே. ஆனால் கொடுத்தாலும் வேணான்னு சொல்கிற நிலையை நான் பெருமானிடம் வேண்டுகிறேன். அதுதான் எனக்கு வேணும். என்ன வேணும்? மரணமில்லாத பெருவாழ் ஒன்று தான் வேணும். என்ன, இந்த தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வருமெங்கிற நிச்சயம் இல்லை. யார் சொன்னது? நம்முடைய அப்பா சொல்கிறார். இது வராது, போனால் வராது. எது? இந்த உடம்பும் உயிர்ந்தான். திரும்ப வருங்கிற நிச்சயம் இல்லை. ஆனால் காலம் உள்ள போதே கடவுள் நிலை அறிந்து கடந்து வாங்க. அதுக்கு தான் இந்திரிய ஒழுக்கம் எழுதினார். நேற்று கூட அதை தான் சொன்னேன். கண்ணை கடந்து வாருங்கள், காதை கடந்து போவதற்கு வழி சொன்னார்,
நாசியை கடந்து போவதற்கு வழி சொன்னார், வாயை கடந்து செல்வதற்கு வழி சொல்லியிருக்கார். இந்த உடலையும் கடந்து போனா நீ கடவுளை பார்க்கலாம். இந்திரிய ஒழுக்கம் அதானே சொல்லுது, கண்களால் குரூரமாக பாராதீர், காதல கொடிய சொல் விழுந்தா கேட்காத, நாதம் போலே தோத்திரங்களை மட்டும் கேள். கடவுளுக்கு ஸ்தோத்திரம்ன்றான், என்ன தோத்திரம், உள்ளே போய் வெளியே வருது, உள்ளே எங்கெல்லாம் என்னென்ன சப்தம் வந்துகிட்டு இருக்கு, இந்த சப்தத்தை கேளுங்கன்னு சொன்னார். அதான் பெருமான் இந்திரிய ஒழுக்கம் அதுதான் கொடுத்தார். சொன்னவர் அழகாக சொன்னார், ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை. வெளியிலேயும் இயற்கை உண்மையா இருக்கு, இந்த உடலுக்குள்ளேயும் இயற்கை உண்மையா இருக்கு. நம்முடைய கண்ணு காது மூக்கு வாயு இந்த உடம்பெல்லாம் செயற்கை, இந்த செயற்கையோடு அந்த இயற்கை இணைந்து கொண்டிருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்க முடியும். அந்த உள்ள இருக்கிற இயற்கை இயற்கையோடு கலந்து கொண்டு என் நேரம் இருந்துகிட்டு இருக்கப்போ இந்த உடலுடைய கலப்பு வேணாம், கண்ணு வேணாம், காது வேணாம், மூக்கு வேணாம், வாயு வேணாம், இந்த உடம்பே வேணாம், பழுதா போச்சு இந்த உடம்பு, இதுக்குள்ளே இனிமே இந்த இயற்கை இருக்கக்கூடாதுன்னு எண்ணி வெளியேறிச்சு எல்லாம் சொல்லுவான். இயற்கை எழுதினார் என்ன சொன்னார், இயற்கை எழுதினார். ஏண்டா எழுதினார், இயற்கை உள்ளே இருக்கும்போது உணரவில்லை, அதனால்தான் காலம் உள்ள போதே மூச்சு காற்று உங்களுக்குள்ளே இருக்கும் போதே பாரு, மூச்சு காற்று நின்று போச்சுன்னா காலம் ஆகிட்டேன்னு சொல்லுவான், அதனால இருக்கும் போதே கவனி, உள்ள போதே பாரு, அதான் சொன்னேன். எல்லாம் செய் வல்லபத்தை எனக்கு அளித்த பதியை, பெருமானுக்கு அளித்த பதி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க மாட்டாரா, உங்களுள்ளும் அதே பதி தான் இருக்கார், என்னுள்ளையும் அதே பதி தான் இருக்கார், ஜலத்துக்கு நடுவில் தான் இருக்கார் அவர், எங்கே வேங்கடன்னா மலை, தலை தான் மலை, தலைக்குள்ள பூரா ஜலம் இருக்கு, அது அமுதம், அங்கே இருக்கிற அவர் பதி, அவர் தான் புருஷன், இந்த உடம்பை ஆண்டுகிட்டு இருக்கிறவர் அவர் தான், இந்த உடம்பு சதி, உள்ளே இருக்கிற அவர் பதி, வேங்கட ஜலபதி. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி உலகத்தில் சொன்ன கோபம்தான் வரும் எல்லாரும். தத்துவங்களை எல்லாம் சொன்னார்கள் பெரியவர்கள், எதற்காக, நாம் அறிந்து அடைவதற்காக சொன்னார்கள். அப்படியே கெட்டியமாக தத்துவத்தை பிடிச்சிக்கிட்டே தான் நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன்னா இருந்துட்டு போகிறவனையும் தடுக்காத, தத்துவங்களையெல்லாம் உற்று விசாரித்து அடைதல் வேண்டும்னார் பெருமான். அதுதான் முன்னாடி தம்பி சுப்பிரமணியம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அத்தனையும். எனக்கு அளித்த பதியை, எனக்குள்ள இருந்து என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிற அவன்தான் பதி, அப்படிப்பட்டவன் தான் பதி, அவனை நாம் என்ன செய்யணும், கண்களை போய் பதியவை, காதை அவனிடத்திலே பதியவை, இந்த 5 புலன்களையும் அங்கே பதிய வைக்கணும். பதிய வச்சா என்ன நடக்கும், வேர் விடும், ஒரு செடியை வளைச்சி மண்ணுக்குள்ளே போட்டுட்டு வைங்க, கொஞ்ச நாளில் வேர் விடும், வெட்டி எடுத்தோன்னு சொன்னால் புது செடி, பதிய வச்சோன்னா நம்ம புது உடம்பு, வேதியியல் மாற்றம். தன்னையே எனக்கு தந்த அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பேனர். அப்ப நாம பதிய வைக்கல, கண்ணை பதியவை, காதை பதியவை, அதான் இந்திரிய ஒழுக்கம். கொடிய சொல் செவிப்பு காது நிற்றல் நாதம் முதலிய தோத்திரங்களை உற்று கேட்டல்னர். நமக்குள்ள சத்தம் வருதாமே, இப்ப தம்பி சுப்பிரமணி சொல்லும் போது பிண்ட அனுபவ லட்சணம் சொன்னார் இல்லையா, துரியம் துரிய அதீதம் நாதம் திக்ராந்தம் அதிகிராந்தம் அதீதத்தில் சுத்த செய்ய உள்ளதுன்னு படிச்சு காமிச்சார் இல்லையா, எல்லாம் பெருமான் எழுதியிருக்கார். இப்ப நாம அந்த இடத்துல எல்லாம் மனசை நிறுத்தவே முடியலையே, இங்கே நிறுத்துங்க என்னார் பிண்டானுபவ லட்சணம் படித்தார். வாழைப்பூ போல ஒன்று இருக்கிறது, அது கைலாயம் என்று சொல்லுவார்கள், சொன்னாரா இல்லையா, மனசை அங்கே நிறுத்தலாம் இல்லையா, அது நிற்காதே, மனசு எப்படி நிற்கும், பாவி மன குரங்கு பாவி ஆட்டம் பெருமான் எழுதுறாருல்ல, மனசை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அந்த வல்லபத்தை எனக்கு அளித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்தது. நமக்கு யார் உறவு, எனக்குள்ளே இருந்து என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறானே எம்பெருமான் அருள் ஜோதி தெய்வம், அவன்தான் எனக்கு உறவு. உங்களுக்குள்ளே இருந்து உங்களை நடத்தி கொண்டிருப்பவன் எவனோ அவன்தான் உங்களுக்கு உறவு.
நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு உறவுன்னு நினைக்கிறோம். உறவா? உறவா இல்ல. அதான் அவன் சொன்னா, ஊரும் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதல்ல, உற்றாரும் சதமல்ல, பெண்டிரும் சதமல்ல, எத்தனை சதமில்லைன்னு எத்தனை பேர் சொன்னாலும் அதுதான் நம்ம இழுத்து இழுத்து பிடிப்போம். பையன் போறான், டேய் போவாதடா, இழுத்து பிடி. மக போது, மகளே என்னை மறந்துடாது, இழுத்து பிடி. அது மறந்தாலும் நாம மறக்க முடியல. அதான் சொன்னாரு, எதெல்லாம் மறக்கணுமோ அதை மறக்கிறது இல்லை, எதை நினைக்கணுமோ அதை நினைக்கிறது இல்லை. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து உள்ள இருக்கிற அருளமுதே நன்னிதியே என் உரிமை நாயகனே என்ன நடத்துறவனே அப்பா எனக்குள்ள இருந்து என்ன நடத்துறியப்பா உன்னை நான் என்னைக்குப்பா பார்ப்பேன் அப்பா நீ வந்து பார்த்து 10 நாள் ஆச்சுப்பா ஹாஸ்டல்ல பணம் கட்டணும்பா வாப்பா அப்ப என்னை ஆளுகின்ற அப்பன் யார் அம்மை யார் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் இப்ப உங்களையும் என்னை ஆண்டுகிட்டு யாரு யாரு அவனை நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம் கல்லை எழுப்பி விட்டு அவன் என்ன பண்றான் வெளியே ஓடிப்படா பாரு எல்லாத்தையும் பாரு பார்க்கறதெல்லாம் வாங்கி தின்னு தூக்கம் வந்தா தூங்கு உணர்வு வந்தா வெளிப்படுத்திக்கோ இப்படி வெளியே போயிட்டு இருக்கிறவன் சாயந்தரம் 10-11 ஆச்சுன்னா மகனை போனது போறும் சுத்தந்து போறும் உள்ளவா கிட அப்பவும் அவர் உள்ள இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு பாவம் இன்னைக்கெல்லாம் நடந்தான் இன்னைக்கெல்லாம் கொடுத்தான் எடுத்தான் கையை சும்மா பாவட்டும் எல்லாரையும் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அப்படியே இருப்பார் அவர் தான் நிறைவு செய்கிறார் அதை தூக்கம் என்பது என்ன ஆண்டவர் உள்ளிருந்து சுகம் அளிக்கிறார் இந்த 5 புலன்களையும் சுகம் அளிக்கிறார் சுகம் அழிச்சு முடிஞ்சாச்சு எழுப்பி விட்டுறார் அவரே தான் எழுப்பி விடுறார் இல்லைன்னா யாராவது நம்மளை தட்டி எழுப்புவான் அண்ணன் அப்பா தம்பி எழுந்தாச்சு வேலை முடிஞ்சு போச்சு உள்ள இருக்கிறவன் யார் எப்பேற்பட்டவன் இருக்கான் நம்மள யார் இருக்கான் நண்பனும் இருக்கிறான் பகைவனும் இருக்கிறான் விரோதியும் அவன்தான் நண்பனும் அவன்தான் மனமே எல்லாமே அவன்தான் நீசன் அவன்தான் ஈசன் சொன்னார் சுவாமி சிவானந்த பரமேஸ்வரர் வடகரையில் இருக்கிறவர் மனமே ஈசன் மனமே நீசன்னார் அப்ப நமக்கு உறவு யாரு யார் உறவு உங்களுக்குள்ள இருக்கிற ஒண்ணுதான் உறவு இந்த உலகில் இருக்கிற உறவு எல்லாம் எது வரைக்கும் வரும் அர்த்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்புழுகை மெத்திய மாதரும் வீதி மட்டே இரு கைத்தலைமையில் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களேனா எத்தனை பட்டினத்தார் வந்தாலும் நாம தான் இருக்கும் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோனும் அதே பாட்டை தான் இப்ப பண்ணார் கண்ணதாசம் ஒரு ஞானி எளிய முறையில் மாற்றி கொடுத்தார் சந்தோஷம் நல்ல பாடலாம் பண்ணார் இல்லை பெருமானுடைய பாடலாம் எடுத்திருக்கார் அவர் ஆறு மனமே ஆறு வரும்போது பார்த்துக்கிட்டே வந்து போல அந்த பாடலை பாருங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்களேன் நமக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது எல்லாமே அவர் ஞானிகள் எழுதின பாடல்கள்லேருந்து நிறைய எடுத்து ஆண்டிருக்கார் எனக்கு அளித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து நீங்கெல்லாம் அவனை போய் அடைங்க நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கெல்லாம் உறவுன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற அது தப்பு உனக்குள்ளே இருக்கிற அவன்தான் உறவு அதனால தான் பெருமான் எல்லாரையும் விட்டுட்டார்ல பொன்னேரி சின்ன காவனத்தை விட்டார் ஏழுகடரி வீராசாமி பிள்ளை தெருவில் அண்ணன் அண்ணியோட இருந்த விட்டார் கூடலூர் அப்பாசாமி வீட்டுக்கு போயிருந்தார் விட்டார் கருங்குடி ரெட்டியார் இல்லத்தில் 9 வருஷம் இருந்தார் விட்டுட்டார் தர்மசாலையில் 4 ஆடு தங்கியிருந்தார் எல்லாரையும் விட்டுட்டாரு மேட்டுக்குப்பத்தில் உட்காந்துக்கிட்டு யாரையுமே பார்க்கல வந்தியா நான் சொல்கிறத கேளு இந்த எழுதி ஓட்டுறவன் ஒவ்வொரு வகை எச்சரி பத்திரிக்கை நான் தேடிக்கிட்டு இருக்கிறது இதான் இவனுக்கு இஷ்டம் தான் வா இதுதான் தேடணும் இந்த 28 பாட்டையும் வேற எழுதி கொடுத்தாரு இந்த மரமண்டைக்கு இந்த மரமண்டைக்கு நீ ஏண்டா இப்படி இருக்கிற நான் அடைய வேண்டியது இப்படி
நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னாரு. அதைத்தான் செய்யணும், நாம செய்யலையே. ஓர் உறவு என்று அடைந்து உலகீர், அதனால சொன்னாரு, மறந்திருந்தீர். நல்லாவே தெரியும், நாம உள்ள நினைவை நிறுத்தி பார்த்தேன்னு சொன்ன இந்த உடம்பு சீராகும், சத்தியமா சீராகும். ஏன்னா உள்ள உடம்பை சீராக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து பெருமான் நமக்கு கொடுத்துருக்காரு, அது பெருமான் உணர்ந்திருக்கிறார். நம்ம தலைக்குள்ளே இருக்கு அந்த மருந்து, இந்த உலகத்தில் இல்லாத மருந்து அது. ஆனால் அந்த மருந்து நாம போகிறதே இல்லை, அந்த மருந்து நம்ம சாப்பிடவே வேணான்னாரு, அதை குழைக்கவே வேணான்னாரு, அதுக்கு பத்தியமே வேணான்னாரு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னார், பார்க்க பசிபோ மருந்து தன்னை பாராதவரை சேரா மருந்துன்னார். அப்ப என்ன செய்யணும், பார்க்கலாம் இல்லை மருந்து, மருந்துனாலும் சபையினாலும் பொருள்னாலும் ஆகாயினாலும் தாயினாலும் தந்தையினாலும் அற்பெருஞ்சோதியாக 1596 வரையும் ஒரே இடத்தை தான் முடிக்கிறார். இழியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சிற்சபை அருட்பெருஞ்சோதி, கற்பம் பல பல கழியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருப்பெருஞ்சோதி, நரை திரை மூப்பு இவை நன்னா வகை தரும் உரை தரு பெருஞ்சீருடைய நன் மருந்தே, என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றியை தரும் ஒரு ஞானமா மருந்தே, எங்க இருக்கு சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தேனும் ஆனந்த மருந்தே. வேலை முடிஞ்சு வச்சா, ஒரே இடத்த திரும்ப திரும்ப சொல்றாருங்க ஐயா. எத்தனை தடை பாலே என்ன அடிச்சுக்கிட்டா கூட உணர்வு அடிச்சுக்கணும், நான் அடிச்சுக்கிறேன். எப்போ பார்க்கறது, என்னைக்கு பார்க்கறது, பார்க்க முடியலன்னா கதறோம் போன்லயே, ஐயோ உன்னை பார்க்க முடியலையே என்றாரு. என்னத்தை பார்த்துறது, எதை பார்த்து, அதான் அவன் சொன்னான், பாசம் பரஞ்சோதிக்கு வையண்ணா, நமக்குள்ள இருக்கிற ஒண்ணுதான் உயர்ந்தது. அழியும் உடம்பை அழியா உடம்பா மாற்றணும், அதனால தான் அவர் சொன்னார் மிகப்பெரிய பொருள் உள்ள இருக்கு. உடம்பார் அழிகின் உயிரார் அழிவர், திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்தும் உபாயம் அறிந்தேன், உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அது நம்மை பின்னாக்கி பிழைப்பித்தவாறே சொல்றார். அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டினான், அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி. அப்போ நம்ம நேரம் காலம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கலாம்ல, ஒளி இருக்காமே பெருமான் அதுதான் சொன்னாரு. நேர் உறவே கண்டுகொள்ளலாம், ஓர் உறவு என்று அடைந்து உலகில் போற்றி மகிழ்ந்திடுமீன். அப்படி பார்த்துதான், போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெரும் சீர் போற்றி, எத்தனை போற்றி, உள்ள இருக்கிற அவரை பார்த்த உடனே பெருமான் போற்றி போற்றி போற்றி, எத்தனை போற்றி போற்றி திரு அகவல் மாணிக்க வாசகர் பெருமான் போற்றி அகவல். உள்ள இருக்கிற அந்த ஒண்ணுதான் உயர்வு, அதுதான் உறவு, அதுதான் துணை, அதுதான் நட்பு, அதுதான் உள்ளமெல்லாம் கணிந்து உருகி உள்ளபடி நினைந்தே. உன் உள்ளம் உருகாதா, உள்ளம் உருகுதையான்னு பாடியிருக்காங்க, அது தப்பு இல்லை. ஆறு பண்டையா உரிச்சு உள்ள மணியை பார்த்து சொல்லியிருப்பார் பெருமான், அதுதான் சொன்னார். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பெருமானு சத்தியம் உத்தம சர்க்குரு நித்திய வான்பொருள் எல்லாவற்றையும் ஞான சரியில் சொன்னதை இப்போ பார்த்தலாம். நித்திய வான்பொருள் எது, வெளியினில் ஒளி நிறை வியநிலை அனைத்தும் அழிவுற அமைத்த அருப்பெருஞ்சோதி. வெளி ஆகாய பகுதியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு எழுதுறார், வெளியியல் விரிவு நித்திய வான்பொருள் அதுதான். ஏன்னா வெளியிடை உயிரியல் வித்தியல் சித்தியல் அழிபெற அமைத்த அருட்பெருஞ்சோதி. ரெண்டு புறங்களுக்கு மத்தியில் உள்ள அண்ணாக்கு மேலே உச்சிக்கு கீழே வெளி, அந்த வெளியிடை பலவே விரித்து, சாதாரணமான விஷயம் இல்லை, நிறைய விரிக்கப்படுகிறவர். உயிரியல் நம்முடைய உயிரியலை எங்கே அடக்கம், அங்கே தான் அடக்கம். திரும்பவும் இந்த உலகத்தில் நம்முடைய ஜெராக்ஸ் என்ன போலவே கொடுக்குறோம்ல, மனைவி ஒன்றை பெற்றுக்கிட்டு அந்த மனைவி பெற்ற பையனும் பிள்ளையை பெற்றுக்கிறோம்ல, அது உயிர் பகுதியாக தான் எழுதுறாரு. வெளியிடை உயிரியல் உயிர் அங்கே தான் இயங்குது. இப்போ செவன் டேஸ்ட் எடுத்தால் சொல்கிறாருங்க, உனக்கு ஹைப்போதாலமஸ் ஏதாவது மஞ்சக்காமலை வந்ததா அது கெட்டு போச்சு, அதனால் உனக்கு உயிர் உண்டாக்க முடியாது
அதுக்கெல்லாம் மெடிசன் வேணும் மருந்து வேணும்னு எழுது இன்னைக்கு விஞ்ஞானம். ஏன்னா உயிரியல் அங்கே தான் இருக்குன்னு பெருமான் அப்பயே வச்சார். உயிரியல் வித்தியல் ஒரு புதிய ஒரு ஜீவனை உருவாக்குற வித்தியெல்லாம் அங்கே தான் இருக்கு. வித்தியல் அது மட்டுமா சித்தியல் அதையே நீ அடக்கி மேலே இருந்த சித்தியல் வெளியில் அனைத்தையும் விரித்து அதில் பிறவும் அப்படின்னாரு. அடுத்து இதுதான் வான் பொருள் சொன்னார் பெருமான். இதுதான் மெய்ப்பொருள். இந்த பொருள் தான் உண்மையான பொருள். அறிவின் உள்ள அருவாய் அருவுரு உருவாய் உள்ள அருவமாக இருக்கு. இந்த உருவம் இருக்கிறதுனால தான் இந்த உருவத்துக்குள்ள அருவம் இருக்கு. உங்க பேர் உங்களுக்கு தெரியுது சுப்பிரமணி. சுப்பிரமணி யாரு? படுத்து தூங்கிட்டான்னு சொன்னா யார் தூங்குறாரு? சுப்பிரமணியன் தூங்குறாரா? வீழ்த்த சுப்பிரமணி யாரு? தூங்குற சுப்பிரமணி யாரு? ஒரே ஆள் தானே. அப்போ யார் அவரு? அவரே பார்க்க முடியல. அவரு வந்து கண்ணுக்கு புலப்படாதவர். கண்ணுக்கு புலப்படுற உடம்பு. அப்போ அதைத்தான் இவர் எழுதுறாரு. அருவும் உருவும் அருவமா உள்ள இருக்கிறதான் அருள் ஜோதி. உருவமா இந்த உடம்பு இருக்கு அவ்வளவுதான். அருவின் உள்ள அருவாய் அரு அரு உருவாய் உருவினில் விளங்கும் ஒரு வரம்பொருளே. இந்த உருவுக்குள்ள விளம்பர பரம்பொருள் அவன்தான், வேற யாரும் இல்லை. அது மட்டுமா இந்த வல்லபத்தை சொல்றாரு பாருங்க. பூரண வல்லபம் இந்த உலகத்துல அதை நாம் அடையவே இல்லை. ஆனால்தான் பூரண அறிவு அதுதான் வேணும். அருளே நம்மியல் அருளே நம் உரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே. அருள் தான் நம்ம வடிவம்னு நமக்கு தெரியணும். அதுதான் திருவர் வல்லபம். எல்லாம் செய் வல்லபத்தை எனக்கு அளித்த பதியை பெருமான் எந்நேரம் அருளியே எண்ணினார். அருப்பிரகாச வள்ளல் பெருமான் அருளால தான் மாறினார். அருள் நெறி ஒன்றே திருநெறி. மற்ற எல்லாம் என்ன நெறி? திருநெறி. அதனால் இந்த நெறி தான் பிடிக்கணும் அப்படின்னார். இதுவா பதியை சொல்றார் பாருங்க. அழகா சொல்றார். உயிர் தாய் அருள் குரு சர்க்குரு எல்லாத்தையும் அவர் பெருமான் சொல்லிக்கிட்டே இருக்கார். மதிநிலை பிண்ட அனுபவம் லட்சணம் சொல்லுகின்ற போது தம்பி சுப்பிரமணியன் சொன்னார் எங்கே இருக்கு மதி, எங்கே இருக்கு சூரியன், எங்கே இருக்கு சந்திரன், எங்கே இருக்கு அக்னி. பிண்ட அனுபவ லட்சணம் பெருமான் எழுதியிருக்கிறாரு. வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன், நடுவில் ஓடுற நாடிக்கு அக்னின்னு பேர். இதை எங்கே எழுதுறாரு? அந்த குரு எங்கே இருக்காருன்னு சொல்லும்போது மதிநிலை ரவியின் வளர்நிலை அனலின் ஸ்திதி நிலை அனைத்தும் தெரித்த சத்குருவே. உள்ள குருமத்தில் இருக்கிறவன் தான் இதெல்லாம் சொல்லித்தர முடியும். வேற யாரும் இந்த உலகத்தில் சொல்லித்தர முடியாது. அதான் சொன்னாங்க தொட்டு காட்டாத இடம் அந்த இடம். தொட்டு காட்டாத வித்தை அது. அது நமக்குள்ள இருக்கிற அந்த வித்தினுடைய இயல்பு தொட்டு காட்ட முடியாது. அங்கே இருந்து நம்மை தெளிவிக்கிற அவர் தான் சத்குரு. வேற யாரோ சத்குரு இல்லை. தெளிவாக பெருமானா எழுதுகிறார். மதிநிலை ரவியின் வளநிலை அனலின் ஸ்திதி நிலை அனைத்தும் தெரித்த சத்குருவே. நான் காலையில் என்னை எழுப்பி விட்டது யாரு? காலையில் படைக்கிறார் என்ன பிரம்மா. ராத்திரி 11 மணி வரைக்கும் என்னை நடத்துகிறார். 11 மணிக்கு மேலே என்ன கடத்துகிறார். அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று தோழியும் தினம் இந்த உடம்புலேருந்து நாம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணை திறந்ததும் பிரம்மா எழுப்பி விட்டார். சாயந்தரம் ராத்திரி 10 மணி வரைக்கும் நம்ம நடத்துகிறார். திரும்ப நம்மளே கிடத்துறார். யார் ஒரே ஆளா? பிரம்மா விஷ்ணு ருத்ரன். அப்போ பிரம்ம ரகசியம் நமக்கு தெரியுமா? உள்ள இருக்கிற சர்க்குருவை நாடினால் சர்க்குரு நமக்கு உபதேசிப்பார். ஆறு பற்றியாக உரிச்சு உள்ள சுப்பிரமணிய தத்துவம் விளங்கும். அது விளங்கும் போது நமக்கு எல்லாம் புரியும். இதைத்தான் அவங்க சொன்னாங்க. ஒரு சின்ன பையன் வந்து ஈஸ்வரனுக்கு உபதேசம் பண்ணார் தகப்பன் சாமின்னு சொல்லி. இப்போ இங்கே உடம்புல தகப்பன் யாரு சாமி யாரு? ஆறு பட்டையாக உரிச்சு உள்ள சுப்பிரமணியன் தான் நமக்கு சாமி. இந்த உடல் எடுத்து உடலை ஆண்டு கொண்டிருக்கிற மூச்சு காட்டுக்கு சிவம். அப்போ அங்கேருந்து தானே இவர் பெற வேண்டும். வேற வழி இல்லையே. அதான் சொன்னார் பரம ரகசியம் பகர்ந்து எனது உள்ளத்தே. அழகா சொன்னார் பயங்கு சர்க்குருவே நீ தான் இருக்க. சிவரகசியமெல்லாம் தெரிவித்து எனக்கே யாருக்கு பெருமானு நவநிலை காட்டிய ஞான சர்க்குருவே. சர்க்குரு எங்க இருக்காரு? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் இருக்காரு.
அதனால்தான் பெருமானை இவங்களே சொன்னாரு, அழகா சொன்னாரு, இந்த வல்லபத்தை எனக்களித்த பதியை. இந்த பதி யாரு அகவல் எழுதுறாரு, உள்ளகத்தை அமர்ந்து எனது உயிரில் கலந்து அருள் வள்ளல் சிற்றம்பலம் வளர் சிவபதியே. ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில வளர்ற சிவபதியே. பதி எங்க இருக்காரு, புரு மத்தியில தான் இருக்காரு. நான் சொல்லல, பெருமானே எழுதியிருக்காரு. நிகரில்லா இன்பம், இந்த உலகத்துல எந்த இன்பத்தை விட பெரிய இன்பம் எது? மரணமில்லாத பெருவாழ்வு ஒன்றுதான் பேரின்பம். மற்ற இந்த உலகத்துல அனுபவிக்கிறது அத்தனையுமே சிற்றின்பம் தான். இந்த பேரின்பம் எங்க இருக்குன்னு பெருமான் அழகா சொன்னாரு, நிகரிலா இன்பம் நிலை நடு வைத்து, அந்த நிலையில நடுவில் என்னை வைத்து என்னை தகவோடு காக்கும் தனி சிவபதியே. சுத்த சன்மார்க்க சுகநிலை, மரணமில்லா பெருவாழ்வுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலை. எப்படி இருக்கும் அத அங்க போறது ரொம்ப சிரமமா இருக்கும், ஆனா போயிடு, எப்படியாவது போயிடு. சித்தமும் வாக்கும், வாக்கு கடந்து மனோலயம் கடந்து போகணும்னு எழுதுறா இல்லை ஞானி சாமி, அதே சொல்ற. சித்தமும் வாக்கும் செல்லா பெருநிலை, காற்றில் நூறில் ஒரு பங்காக இருக்கும்னு படிச்சார கேட்டீங்கள, அப்புறம் 16,000 கோடியில் ஒரு பங்காக இருக்குன்னு சொன்னாரே கேட்டீங்களா? ஒரு ஆவி உருவாக இருந்துதான் இந்த ஆன்மா ஜோதி உருவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜோதி உரு ஆவி உரு ரெண்டு மூணு, தாய் தந்தை என்பான் ஒருவன் உடைய சுக்கில பையன் கண் யான் வந்து அமைந்த கனப்போது தொடங்கி கனப்போது என்னால் ஒருவாறு குடிக்கப்பட்டன்னு ஒரு வருஷத்தை சொல்லி அந்த ஒரு துளி திரவத்திற்குள் உள் ஒளி ஆவி உருவாக இருந்து என்னை காப்பாற்றி அருளினீர்களே. அற்பெருள்வதி ஆண்டவா, தாயே தந்தையே என்றார். அப்ப யாரு, யார் பதி? உளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குலத்தினும் நிரம்பிய குரு சிவபதியே உள்ள இருக்கிற அவரைத்தான் சொல்றார். பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய எல்லாம் நீதான் சர்க்குரு. யார யாரோ இல்லை, அவர் தான் சர்க்குரு என்று சொல்லி சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உலகத்தே. உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை, உலகத்துல எனக்கு உள்ளம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் அதை அடைய முடியாதுன்றது எனக்கு தெரியும். மனைவி வேணும், மனைவியோட இருந்தோம், மக்கள் இருந்தாங்க, புள்ள பெற்றோம், பிள்ளைங்களை பாவம் அது கூட இருக்கும், அப்புறம் பேரன், அப்புறம் பேச்சி, அப்புறம் சுற்றம், அப்புறம் நட்பு, அப்புறம் வந்து போற நீங்க அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தா என்னைக்கு அடையாது? எந்த ஜென்மத்தில் கிடையாது. என்ன செய்யணும்? பற்றணத்தையும் விட்டுடணும். பெருமான் சொன்னாரு, எல்லா பற்றுகளையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் இது. ஐயா நாங்கள்லாம் சம்சாரி ஐயா, வரும்போதான் பேசிட்டு வந்தோம், சம்சாரி நாமெல்லாம் அடைய முடியுமா? அவருக்கு இருந்த வைராக்கியம், அவருக்கு இருந்த திட சித்தம் நமக்கு வேணுமே. அப்படி அப்படியே விட்டுட்டு வராருல்ல, யாரும் இழுத்து பிடிச்சிக்கலையே, பார்க்க வந்தா கூட பார்க்கல, கடிதம் கூட எழுதல, எவ்வளவு சிந்தனை அவருக்கு, அது நமக்கு வேணுமே, எப்போ வரும்? உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை, உள்ள இருக்கிற அருள் மேலேயே அந்த ஜோதி மேலேயே நமக்கு பற்று இருக்க வேண்டும் சொல்றார். சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்போ இந்த சார் உலகத்தை நாம தவிர்க்கிறது, எப்போ உள்ளகத்தை இருக்கிறது நம்ம உணர்றது? இதுக்கு ஏன் இப்படி ஒரு மேடை, இதுக்கு ஏன் நீ வேற இங்க வந்த, அதுக்கு வேற நாங்க உட்கார்ந்து கேட்கணும் இல்லை? பெருமான் தான் இதெல்லாம் செய்ய சொல்றார், பெருமான் தான் நம்ம எல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா பெருமானுடைய ஒத்த சகோதரர் இல்லையா நம்மெல்லாம், அவருக்கு நம்மளெல்லாம் விடுறதுக்கு ஆசை இல்லை. அதனால தான் சொல்றார், நெருங்கிய உறவலனோ நான் பிறரோ சொல்லுவார். ஞான சரி 78 பாடம் படிங்க. நேர் உறவே எவராலும் கண்டுகொள்ள கரிதாம், அதனால பெருமான் தான் கண்டுபிடிச்சாரு. நித்திய வான்பொருளைன்னு சொன்னார். இது எப்படி வான்பொருளாகும்? வான் சொன்னா ஆகாயம், ஆகாயத்திலே பொருள் இருக்கா? அதுக்கும் பெருமான் எழுதுக்கார், ஆகாயம் அனாதி வான், ஆகாயம் சூன்யம் ஒன்றும் இல்லாத இடம் வெற்றிடம் அப்படி தான் சொல்லுவோம். அதே ஆகாயம் நம்மளே இருக்கு,
பெருமான் எழுதுவார், பிரம்மரந்திரம் என்று சொல்வார்கள், மகாமேரு என்று சொல்வார்கள், புருவ மத்திய என்று சொல்வார்கள், சிற்சபா அங்கம் என்று சொல்வார்கள், எந்த இடம் எல்லாம் அப்படின்னு கேட்டால் அதுதான் ஆகாயம் என்று சொல்வார்கள். அந்த இடம்தான் அதுதான் ஆகாயம், ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லி ஆகாய தலத்தை கட்டி காமிச்சாங்க. அங்கே ஒரு ஆள் வேறு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார், நம்முடைய உயிர் மூச்சு காற்று உள்ளே ஆடிக்கிட்டே இருக்கு. அது எந்த நாடியில், வலது பக்க நாடியில் ஆடுதானா இல்லை, இடது பக்க நாடியில் ஆடுதானா இல்லை, ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு நாடியில் தான் அவன் ஆடிட்டு இருக்கிறானா. அதனால தான் தொப்புள்ளேருந்து புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்குன்னு சொல்லி கொடியை கட்டி மோகனை பாருங்கடான்னு காமிச்சா கூட நானும் தைப்பூசம் தைப்பூசம் கொடி கட்டுறேங்க ஐயா எங்கள் ஊரில். இது தேவையா? தெரிஞ்ச பிறகு என்ன செய்யணும்? நான் அவர் சொன்ன இடத்துக்கு போகணும். கரெக்டா தெளிவா சொல்லிட்டார், இவருக்கு மேல இனி ஒரு ஆள் நம்ம நாட்டில் வரவே மாட்டான். அது அவரே சொல்லிட்டார். நான் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு வரேன், நீங்கள்லாம் கேட்க கூடாதுன்னே முடிவெடுத்து தொடல, கையில் கங்கணம் வேற கட்டிட்டு வந்துட்டீங்களா அப்பா. நான் உள்ளே போகிறேன், 10-15 நாள் உள்ளே இருக்க போகிறேன், உங்ககிட்ட என்ன காலம் தள்ள முடியாது, வரேன். போய் சேர்ந்தேன். அப்பா இதையாவது கொடுத்துட்டு போனியே, இதையாவது எழுதி வச்சுட்டு போனியே, எங்களுக்கு இந்த ரெக்கார்டு இருந்தால் போகிறோம், இந்த பத்திரம் இருந்தால் போகிறோம், சொத்து என்னது மனநங்களா பெருவாழ் என்ற சொத்து இதில் எழுதி வச்சிருக்கிறார், பத்திரமா வச்சுக்கிட்டனே, வச்சுருந்தா போருமா? அடமானம் வச்சுட்டு போகிற ஆள் இருக்கு, வித்திட்டே போகிற ஆள் இருக்கு, விடக்கூடாது. ஆகாயம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமகாச சுரூபராய கடவுளும் அனாதி. 16,000 கோடியில் ஒரு ஆவி உருவாக போச்சுன்னு சொன்னார், அவர் தான் அனாதி. நம்ம உடல் தத்துவத்தில் உள்ளே இருக்காரு, அந்த காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதி, அப்படி கடவுள் எடுத்து அருள்சக்தி அனாதியாக இருக்கிறதுன்ட்டார். இது எப்படியெல்லாம் வருதான், பூதாகாயத்திலிருந்து இறங்கி வாலனு திரவ அணு குரு அணு லகு அணு அணு பரமானு, எவ்வளோ பெரிய விஞ்ஞானி. இன்னைக்கு அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான், பெருமான் பண்ண அணு ஆராய்ச்சி விடவா? ஆக்க வழிக்கு பெருமான் அணு ஆராய்ச்சி செய்தார், அழிவு வேலைக்கு இவன் அணு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். இது மெய்ஞானம், அது விஞ்ஞானம். காரிய அணு, காரிய காரண அணு, காரண அணு என 3 வகையாக பக்குவ அபக்குவ பக்குவா பக்குவ உயிர்களாக வரும். இப்போ நாம் எத்தனை 3 பக்குவத்திலே இருக்கிறோம், பக்குவா பக்குவமாக இருக்கிறோம், அபக்குவமாக இருக்கிறோம், பக்குவமாக இருக்கணும். எது பக்கம்? அதுக்கு தான் எந்திரிவேன். அன்புள்ளங்களே, நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக ஆண்டவன் இருக்கின்றான் என்று பெருமான் எழுதி அருள் இருக்கின்றார். அந்த சத்தியவாசத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு இப்படித்தான் செய்ய சொன்னார். நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக இருக்கின்றான் ஆண்டவன் என்று கருதி கருதி கடவுள் வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுள் அருள் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அவ்வாறு வெளிப்பட்டு விளங்குகின்ற பொழுது பயம் நீங்கும், நோயற்ற நல் உடல் வாய்க்கும், முயன்றால் முடிந்தால் எந்நேரம் அதே சிந்தனையில் இருப்போமேயானால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற தேகத்தை கொடுப்பார் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்ற சத்தியவாசத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். எங்குரு தீமையும் நம்மை தொடராமல் இரவும் பகலும் மெய்க்காவல் செய் துணையாகவும், வேண்டிய வேண்டிய விருப்பமெல்லாம் கொடுத்து ஈண்டு இருந்து அருள் புரிகின்ற தெய்வ தந்தையாகவும், எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் செய்பவராகவும், எத்தகைய எவ்வுயிர் எப்படி எண்ணினா உயிர்க்கு அப்படி அருளுகின்றவராகவும், எங்கும் நிறைந்து பூரணராக விளங்கக்கூடிய எல்லாம் அருட்பெருஞ்சோதி இறைவா, என்னுள் 2 புறவங்களுக்கு மத்தியில் இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறாயே, நடுநாடி 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 ஒடுகூடி நடமாடும்பதியே நடராஜபதியே அருட்பெருஞ்சோதி ஆண்டவா என்று கருதுங்கள். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி.